ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாதனா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி சாஃப்டாக லேயர் லேயராக வர பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கடையில் வாங்குகிற பரோட்டா விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பரோட்டா சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இந்த பரோட்டாவை கண்டிப்பாக ஒரு நாலு பரோட்டா சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கேஜி அளவுக்கு மைதா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இந்த இன்க்ரீடியன்ஸை கூட்ட குறைய மாற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1-2 ஸ்பூன் சர்க்கரை, 1 கப் எண்ணெய், 1 கப் பால், 1 கப் வந்து தண்ணி, 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த மாவு பிசையறதுக்கு முன்னாடி இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா அடித்தாச்சு. இப்போ மாவு பிசையறதுக்கு இந்த மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் விரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிசையறதுக்கு நல்லா வசவாக இருக்கும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு தடவை கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பாலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறம் தேவைப்படுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா பாலோட அளவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்படுற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு இதை பிசைஞ்சி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சிக்கிறேன். இப்போ நான் இந்த பதத்துக்கு இதை பிசை வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி மாவை உள்ளுக்குள்ளே மடங்குற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் காற்று உள்ளே போய் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இதே மாதிரி ஒரு 10-12 நிமிஷத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சி வச்சுக்கோங்க. நான் ஒரு 12 நிமிஷம் நல்லா மாவை பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாவை நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற விடணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் தேய்ச்சி கிண்ணத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி மாவு வச்சுட்டு எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி மாவு பக்கம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதை இப்படியே நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறோம். அந்த 1 மணி நேரத்தில் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒர்க் ஏரியாவில் வச்சு பிசைஞ்சிக்கணும். நம்ம எவ்வளோ பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 1 மணி நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா மாவு உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக ஆகாது, எண்ணெய் உள்ளே போகாது. ஸோ 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சி 1 மணி நேரம் மாவு நல்லா ஊறியிருக்கு. இதை மறுபடியும் லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். ஸோ நல்லா பிசைஞ்சோடனே இப்போ இதை நம்ம உருண்டையாக உருட்டிட்டு திருப்பியும் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல கையில் இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம எண்ணெயை நல்லா தடவினதுனால நம்ம மாவு நல்லா விரிஞ்சு வரும். இப்போது இந்த மாதிரி விரிச்சிட்டு 2 விரலுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது தான் நல்லா பால் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மாவுலாம் முடிஞ்ச வரைக்கும் எந்த வித கிராக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா மாவு நல்லா விரும்பி வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவீங்களோ அதே மாதிரி மாவு எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டிக்கலாம். நான் எல்லாத்தையும் உருட்டிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் எண்ணெயை நான் ஃபுல்லாக ஊற்றிடுறேன். இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோன்னு பயப்படாதீங்க. இப்போ இந்த எண்ணெயை தான் நம்ம திருப்பி பரோட்டா சுடுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த இவ்வளோ பரோட்டாவும் சுடுறதுக்கு இந்த 1 கப் எண்ணெயே போதுமானது. இது எல்லாத்தையும் நம்ம 1-2 மணி நேரம் இப்படியே ஊற வைக்கணும். 2 மணி நேரத்தில் 1-20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உருண்டையை திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஆயில் பட்டு நல்லா ஊறி வரும்.
இப்போ நான் இதே மாதிரி திருப்பி திருப்பி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மாவு நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. நான் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா இளகி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம விரிச்சிட்டு ஊட்டி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஏரியாலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா தடவிட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி பூரி கட்டையால் எவ்வளோ உங்களால் மெலிசாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. நம்ம விரிக்கும் போது மாவு கிழிஞ்சாலோ இல்லை ஓட்டையானாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம திருப்பியும் சுற்றி தான் வைக்க போகிறோம். அதனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. மாவு கிழிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் விரித்த உடனே இப்போ இதில் வந்து எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஓரத்தில் தான். இப்போ இந்த எண்ணெயும் நான் மாவு ஊற வச்ச எண்ணெய்லேருந்தான் எடுத்துக்குவேன். இந்த மாதிரி எண்ணெய் விரிச்சிட்டு நீங்கள் இந்த ஓரத்தை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா மாவு நல்லா விரிஞ்சி வரும். நீங்கள் எண்ணெய் தேய்க்காமல் இந்த மாதிரி வராது, எண்ணெய் அப்ளை பண்ணால் தான் இந்த மாதிரி நல்லா விரிஞ்சி வரும். இதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டதும் ஒரு ஓரமாக இந்த மாதிரி பிடிச்சி விசிறி மடிப்பாக இந்த மாதிரி முடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விசிறி மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாவை நீட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு லாஸ்ட் எடுத்துன்னு வந்து கீழே வச்சு சுருகிடும். அவ்வளோதான், நம்ம மாவை இப்போ சுருட்டி வச்சாச்சு. இது இப்படியே வச்சிடலாம், இது இப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நீங்கள் எல்லா மாவையும் சுற்றுனோடனே ஒன்று நீங்கள் பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி சுற்றுற நேரத்தில் அது நல்லா ஊறி இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் அடுத்த உருண்டையே இதே மாதிரி ஊறுட்டுறேன். நீங்கள் கையால் லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி பூரி கட்டையால் நல்லா எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு நல்லா விரிச்சிக்கோங்க. மாவு இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி வைக்கிறது மட்டும்தான் நமக்கு இதில் பெரிய வேலையாக இருக்கும். இந்த முதல் தடவை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் நம்ம வந்து பரோட்டா எப்பயாவது ரேராக தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அது பெரிய வேலையாக தெரியாது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கெஸ்டெல்லாம் இருக்காங்கன்றதுனால நான் இவ்வளோ அதிகமாக செய்கிறேன், இல்லைனா எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படாது. இப்போ இந்த மாதிரி நல்லா விரிச்சிட்டு விசிறி மடிப்பாக மடிச்சுட்டு இருக்கோம். மாவு ஓட்டையானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், நீங்கள் பண்ண பண்ணால் இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ 2வது உருண்டையும் உருட்டிட்டேன். முன்னாடி இந்த மாதிரி கையால் தட்டிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இழுக்க வரும். உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால நான் ஒரு 3 உருண்டையை மட்டும் இன்னைக்கு கொடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க. பரோட்டா செய்யணும்னா எண்ணெய் கொஞ்சம் கூட தான் செலவாகும், அப்போ தான் நமக்கு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி சுற்றிட்டு இதில் பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துருக்கு. எல்லா உருண்டையிலையும் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது. இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தால் நம்ம கரெக்டான மாவு பதமாக பிசைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, சப்பாத்தி சாரி பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவை நம்ம வந்து உருட்டினதுக்கப்புறம் திரட்டுறதுக்கு இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு திரட்டுங்க. விரலால் திரட்டக்கூடாது, உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விடுங்க. இப்போ தான் நமக்கு லேயர் பிரியாமல் அழகாக வரும் பரோட்டா. பாருங்க சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் உங்களுக்கு பூரி கடையில் தேய்ச்சி காமிக்கிறேன். பூரிக்கட்டையில் தேய்க்க முன்னாடி கையால் உள்ளங்கையால் லைட்டாக அமுத்திக்கோங்க. அமுத்திட்டு நீங்கள் பூரிக்கட்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு பெருசாக ரொம்ப தின்னான பரோட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் பூரிக்கட்டையில் தேய்ச்சிக்கலாம். இல்லை நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் போடுற மாதிரி முனியாண்டி விலாஸ் பரோட்டா வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வெறும் கையாலே தட்டி தட்டி போட்டுக்கலாம்.
இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு, நான் பெருசாக பரோட்டாவை இதில் போட்டுடுறேன். நீங்கள் ஆரம்பத்தில் கல்லை நல்லா சூடாக வச்சுக்கோங்க, பரோட்டா போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க, ஏன்னா பரோட்டா கொஞ்சம் வேக லேட் ஆகும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும், ஆனால் உள்ளெல்லாம் வேகாது. இன்னும் 2 நிமிஷம் இந்த பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம், இந்த பக்கமும் 2 நிமிஷம் வேகணும். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நான் வந்து உருண்டையெல்லாம் ஊற வச்ச எண்ணெய் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெயை முதலே ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இந்த பரோட்டாவெல்லாம் எண்ணெயிலே ஊற வச்சது மாவுனால நீங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதுமானது, இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பரோட்டா செவந்து வந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்த பரோட்டாவை நான் உங்களுக்கு போடுறேன். இதை நம்ம சப்பாத்தியால் பூரிக்கட்டையால் திரட்ட பரோட்டா இந்த மாதிரி 2 நிமிஷம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் நல்லா வேகணும், பரோட்டா கலர் மாறி வரும் அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது வெந்துருச்சா இல்லையான்னு. நல்லா 2 பக்கமும் மாறி எண்ணெய் ஊற்றி இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கலரை செம்மையாக இருக்கு. பரோட்டாவோட வாசனையும் ரொம்ப நல்லா வருது. இப்போ இது நல்லா சிவந்தோடனே வெந்த உடனே இதை எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பரோட்டா சேர்த்து நீங்கள் போட்ட உடனே சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் லேயர் நல்லா பிரிஞ்சு வரும். நீங்கள் ஆறிட்டால் இந்த மாதிரி தட்டின உடனே வராது. பாருங்கள் நல்லா லேயர் லேயராக சூப்பராக இருக்குது பரோட்டா. இன்றைக்கி வந்து நான் இந்த பரோட்டாவோட சிக்கன் சால் நான் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டான லேயரான பரோட்டா வீட்லேயே நம்மளாலும் செய்ய முடியும். நீங்கள் இந்த பரோட்டாவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சாதனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.